வெல்கம் டு லுக்கண்டவர் இது மக்களுக்கான விழிப்புணர்வு தளம் இன்றைக்கி இந்த வீடியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளாட்சி தேர்தலுக்கான இடஒதுக்கீடு பொதுவாக உள்ளாட்சி என்ற சொல் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து ஊரக உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து ஊரக உள்ளாட்சி சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான இடஒதுக்கீடு போகிறதுக்கு முன்னாடி இதோட அவசியத்தை பற்றியும் அதோட சிறப்பை பற்றியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராம சபை பொதுவாக தமிழகத்தில் வருஷத்துக்கு நாலு நாள் வந்து கிராம சபை வந்து நடக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு மே ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு மற்றும் அக்டோபர் ரெண்டு பட் ஆனால் கடந்த இரண்டு கிராம சபை என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஜனவரி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் ஜாக்டோ ஜியோ போராட்டம்ட்டு அரசு அதிகாரிகள் வந்து சரியாக கிராம சபையில் கலந்துக்கல ஆனால் இருந்தாலும் வந்து கிராம சபையை வந்து நடத்துகிற மாதிரியே கணக்கு காட்டி அதை வந்து முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா வந்து மே ஒன்று கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லி தேர்தல் விதி அமலில் இருக்குன்ட்டு தள்ளி போட்டாங்க மே இருபத்தி மூணு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த கிராம சபையை பற்றி யாரும் எதுவும் கண்டுக்கல அதோடு அந்த கிராம சபை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கே அப்படின்ட்டு சொல்லலாம் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராம சபைக்கான அதிகாரம் எப்போது அதிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி இருக்கும் நேரத்துங்களில் தான் இந்த கிராம சபைக்கான அதிகாரம் அதிகமாக இருக்குது பட் ஆனால் இப்போ அந்த கிராம தலைவர் இல்லாததுனால கிராம சபையோட பவர் பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்குன்ட்டே சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கஜா புயல் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து கஜா புயல் வந்த அதே ஒரு மாதத்துக்கு முன்னே கேரளாவில் வந்து ஒரு பெரிய வெள்ளம் வந்ததுன்ட்டே சொல்லலாம் அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஏழு நாட்களில் அவங்க இயல்பு நிலைக்கு வந்து திரும்பப்பட்டாங்க பட் ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் அதாவது டெல்டா பகுதியில் வந்து கஜா புயல் பாதிக்கப்பட்டப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாத காலகட்டங்கள் ஆயும் இயல்பு நிலைக்கு திரும்பாத பல மக்கள் வந்து தவிர்த்து வந்துட்டாங்க சொல்லலாம் இதற்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாதனால அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ உள்ளாட்சி பிரதிநிதி இல்லை அதோட அதிகாரம் எல்லாம் யார் இருக்குது அதோட பவர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து தலைவருக்கும் பார்த்திங்கன்னா வந்து

முறையாக வந்து யாருக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்ற ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இல்லாமல் போகுது ஆகையால் மக்களுக்கு ஒழுங்காக போய் சேர வேண்டிய பொருட்களும் வந்து சேராமல் போகுதுன்னு சொல்லலாம் இன்னொரு ஒரு விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு கிராமங்களில் ஏதோ ஒரு சில தலைவர்கள் சரியில்லை அப்படின்னா அந்த இடம் மட்டும்தான் வந்து பிரச்சனைக்குள் ஆகியிருக்கும் பட் ஆனால் இங்கே ஒரு அதிகாரி சரியில்லைனாலே ஒட்டுமொத்த இடங்களும் வந்து பாதிப்புக்குள்ளாகிற விஷயமாக வந்து இந்த இடத்துல இருக்குது ஆகையால் இதுக்கும் பார்த்திங்கன்னா வந்து உள்ளாட்சி பிரதிநிதி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொல்லலாம் மூணாவது கேஸ்டடி ஸ்டடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இப்போ உள்ளட்சத்தில் வந்து கடந்த மூணு வருஷமாக வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் பட் ஆனால் இந்த மூணு வருஷத்தில் பல்வேறு இஷ்யூஸ் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து நடந்துகிட்ருக்கு அதில் வந்து ஸ்டெர்லைட் நியூட்ரின போராட்டம் அது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து கேஸ் ஸ்டடிஸ் வந்து நடந்துட்டுறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக ஒரு கிராமத்துக்குட்பட்ட எல்லைக்குட்பட்ட ஒரு நிறுவனம் தொடங்குறாங்க அப்படின்னா அந்த கிராம மக்களுடைய ஒப்புதல் வந்து இருக்கணும் அவங்க வந்து நிராகரிக்கப்படும் பட்சத்தில் அந்த பதவி அந்த கம்பெனியை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நின்று முடியாது பட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பியூரோக்கிரசி செட்டப் இந்த அதிகாரம் வந்து மக்கள்கிட்ட இல்லாமல் அரசாங்க அதிகாரிக்கிட்ட இருக்கிறதுனால இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு பல்வேறு நடவடிக்கைகள் வந்து நம்ம தமிழக அரசாங்கம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அது மாதிரி பல்வேறு ஸ்டடிகள் வந்து இருக்குது இதில் மூணு விஷயத்தை மட்டும் நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அடுத்து இப்போது இடஒதுக்கீட்டை பற்றி நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கும் மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ஆன வேரியேஷன்ஸை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வில்லேஜ் பஞ்சாயத்து மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து வார்டு மெம்பர்ஸ் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து லீடர்ஸ் ஃபஸ்ட்டு வார்டு மெம்பர்ஸை பார்த்துப்போம் மொத்தம் வார்டு மெம் வார்டுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கிராம வார்டுகள் கிராம பஞ்சாயத்து வார்டுகள் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு வார்டுகள் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எஸ்சி உமனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எஸ்சி உமனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் மேலே உங்களுக்கு இருக்குது கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாயத் யூனியன்ஸ் அதாவது ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் மொத்தம் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று இருக்குது அதே மாதிரி யார் யாருக்கு எவ்வளோ வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக் பஞ்சாயத் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எஸ்சி உமனுக்கு எவ்வளோ எஸ்சி ஜென்ரலுக்கு எவ்வளோ எஸ்டி உமனுக்கு எவ்வளோ எஸ்டி ஜென்ரலுக்கு எவ்வளோ ஜென்ரல் உமனுக்கு எவ்வளோ அன்ரிசர்வ்டுக்கு எவ்வளோ அப்படின்ற விஷயம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தம் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு டிஸ்ட்ரிக் வார்டு மெம்பர்ஸ் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுட்ருக்காங்க நேரடியாக மக்களால் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைவர் எங்கள் பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து தலைவர் வந்து நேரடியாக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்ருக்காங்க அதுக்கு எவ்வளோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன ரெட்டேரியா வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து என்ன கிரெட்டரியா வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கீழே இருக்க பஞ்சாயத்து யூனியன் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து தலைவர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்கே மேலே தேர்ந்தெடுக்கிற வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்களால் வந்து இவங்கள வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இது மாதிரி ஒரு விஷயமா இருக்குது அடுத்து லாஸ்ட்டான ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்ட்டோம்னா வந்து இதுக்கு முன்னாடியும் இப்போ இருக்க கம்பேரிசன் அப்படின்னு பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வார்டு மெம்பர் எஸ்சி உமனுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒன்பது புள்ளி நாலு சதவீதம் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதினஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீதம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க எஸ்டி ஜென்ரல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதினாறு புள்ளி ஒரு சதவீதம் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பத்து புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க எஸ்டி உமனை பொறுத்த வரைக்கும் புள்ளி முப்பத்தொரு சதவீதமும் இப்போ புள்ளி அறுபத்தொன்பது சதவீதமும் வந்து இருக்காங்க எஸ்டி ஜென்ரல் அப்படின்னு பார்த்தோம்னா புள்ளி எழுபத்தி மூணு சதவீதமும் இப்போ புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதமும் இருக்காங்க ஜென்ரல் உமன் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஒரு பர்சன்டேஜ் இருந்தாங்க இப்போ முப்பத்தி ஆறு புள்ளி பர்சன்டேஜ் வந்து கொண்டு வந்திருக்கேன் அன்றிசர்வ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஐம்பது சதவீதத்துக்கு இருந்தாங்க இப்போ முப்பத்தஞ்சு புள்ளி சதவீதத்துக்கு வந்து இருந்துட்டுருக்கேன் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட மூணு வருஷம் வந்து அக்டோபர் இருபத்தி ஆறு வந்ததுன்னா மூணு ஆகப் போகுது அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஊரக பிரதிநிதிகள் மட்டும் வந்து காலியிடங்கள் வந்து இருந்துகிட்ருக்கு இவரோட செயல்பாடுகள் எல்லாரையும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனியாளரோட வந்து வில்லேஜ் பஞ்சாப் ஆஃபீஸர் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறத்தில் வந்து தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி வார்டு உறுப்பினர்கள் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பேரும் மற்றும் நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் மூவாயிரத்தி அறநூற்றி பதிமூணு பேரும் அது மட்டும் இல்லாமல் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேரும் வந்து நம்ம சிட்டிஸ்லையும் தேர்ந்தெடுக்காமல் இருக்காங்க இது பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் மூணு மூணு விஷயங்களில் பார்த்திங்கன்னா பல்வேறு காரணங்கள் காட்டுறாங்க ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அடுத்து வந்து அரசாங்கம் அரசியல் அப்படின்ட்டு சில சில சலப்புகள் வந்து ஏற்படுத்திருக்கு இந்த நிலையில் திரும்பவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இப்போவும் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கிறது வந்து டவுட்டு அப்படின்ட்டு சொல்லி பேப்பர்லேயும் சரி அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடுலாம் ஐம்பது சதவீதம் மகளிருக்காக ஒதுக்கப்படும் சொன்னது ஐம்பதுக்கும் மேற்பட்ட சதவீதம் ஒதுக்கப்பட்டதுனால இதர கட்சிகள் ஏதேனும் வந்து கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போடலாம் அது மாதிரியான இஷ்யூஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஆகையால் கேட் இது மூலயமா உங்களுக்கு தெரிவிச்சிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மூணு வருஷம் ஆயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் பற்றியான எந்த அக்கறையும் வந்து நம்ம அரசாங்கம் வந்து அந்த அளவுக்கு எடுக்கலை அப்படின்ட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நபர்கள் வந்து சமூக சேவை மூலியமாக வந்து தங்களுடைய பகுதியை வந்து மேம்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க இவர்கிட்ட கேட்டிருக்க ஒரு விஷயம் என்னென்னா வாய்ப்பு இருக்கவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து பங்கெடுத்து அவர்களோட பகுதியோட வளர்ச்சியை வந்து அவங்க பகுதிக்கு ஒரு தலைவராக வந்து செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இது மூலயமா தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து நிறைய பேருக்கு என்ன ஒரு விஷயம்னா தலைவருக்குனால் வந்து ஏதோ மிகப்பெரிய வந்து போஸ்டிங் இருக்கணும் பேக் போன் நிறைய சப்போர்ட் இருக்கணும் அது மாதிரி நினச்சிட்ருக்கேன் பட்டு தலைவருக்கான தகுதி என்ன தகுதியின்மை என்னென்ன அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான அதிகாரங்கள் அது பற்றியான விஷயங்களை வந்து தொடர்ந்து இந்த காணொலியை தொடர்ந்து உங்ககிட்ட இனிவரும் பதிவுகள் மூலிமா வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் வந்து இவ்வளவு தான் வந்து செலவு செய்யப்படணும் அதாவது ஒரு பிரதிநிதி அப்படின்னா இவ்வளோ செலவு செய்யப்படணும் அப்படின்னு ஒரு கிரெட்டரியாக இருக்குது பட் ஆனால் இப்போ இருக்கவும் யாரும் வந்து அதை மோஸ்ட்டாக வந்து பார்க்குறதே இல்லை அந்த விஷயத்தை பற்றியும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா உள்ளாட்சி தேர்தல்லையும் பார்த்திங்கன்னா சில கட்சிகள் வந்து இந்த கட்சி கூட கூட்டணி நடந்து நாங்கள் போட்டியிடுவோம் எங்கள் கட்சி வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கும் அப்படின்ட்டு சிலர் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கேன் பட் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா உள்ளாட்சித் தேர்தலுக்கும் கட்சிக்கும் வந்து எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அதுவும் குறிப்பாக வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து தலைவரை பொறுத்த வரைக்கும் கட்சியை காட்டிலும் அங்கே செயல்படுற நபர்களால் ஈஸியாக வந்து வின் பண்ணி ஈஸியாக வந்து அவங்க மக்களுக்கான நல்லதை வந்து செய்ய முடியும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்த பதிவில் மேலும் உள்ளாட்சி சம்பந்தமான பல்வேறு பிரதிநிதிகள் பற்றியான விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்